அண்மை செய்தி, திருமங்கலம் அருகே அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்தில் குழந்தை உட்பட இருவர் பலியானதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் 6 பேர் இந்த விபத்தினால் பலத்த காயமடைந்திருக்கிறார்கள். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், விபத்து குறித்தான முழு விவரம். நிச்சயமாக, அதாவது திருமங்கலம் அருகே காரும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 வயது குழந்தை உட்பட இருவர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலத்த காயமடைந்த 6 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில், திருமங்கலம் அடுத்துள்ள டி கல்லுப்பட்டி அருகே உள்ள காடநேரி கிராமத்தைச் சேர்ந்த செந்தில் என்ற சென்றாய பெருமாள் மற்றும் பிரியங்கா தம்பதிக்கு 2 வயதில் சிவானிகா என்ற பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் சென்றாய பெருமாள் உடல்நிலை சரியில்லாததால் அவரது மனைவி பிரியங்காவின் சொந்த ஊரான வேலூர் மாவட்டத்திற்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றுள்ளனர். மீண்டும் பிரியங்கா மற்றும் உறவினர் சவுந்தரராஜன், லெல்லியம்மாள், சுரேஷ் மற்றும் சாந்தா ஆகியோர் நேற்று இரவு காரில் திருப்பத்தூரில் இருந்து காடநேரி நோக்கி வந்து கொண்டிருந்த போது காலை 6:30 அளவில் திருமங்கலம் ராஜபாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் புதுப்பட்டி பாலத்தை கடந்த போது பாலத்தின் அருகே எதிரே டி கல்லுப்பட்டியிலிருந்து திருமங்கலம் நோக்கி அரசு பேருந்து வந்து கொண்டிருந்த நிலையில் நேருக்கு நேர் மோதிய நிலையில் அப்பளம் போல் நொறுங்கிய கார் இதில் பயணம் செய்த சென்றாய பெருமாளின் 2 வயது குழந்தை உட்பட இரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் மீதி உள்ள 6 பேரையும் திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து இதுகுறித்து திருமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.